கண்டினியூஸாக வந்து ஒரு கேம்பை வந்து ப்ராப்பராக வித் சோஷியல் டிஸ்டன்சிங்கோட நிறைய ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இப்படியாப்பட்ட ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம சேப்பக்கம் திருவல்லிக்கணி கிடைச்சதுக்கு வந்து ரொம்பவே நாங்கள் பெருமைப்படுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி முகாம்லாம் போடுறது வந்து மக்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. வயசானவங்க அவங்கலாம் வந்து டக்குன்னு வீட்டுக்கிட்டே வந்து போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாக்க என்னென்ன பண்ண போகிறது ஓரளவுக்கு சொல்லியிருந்தார், கெஸ்ஸாக சொல்லியிருந்தார். அதை 100% முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய குப்பைகள் க்ளீன் பண்ணுறது, இந்த வேக்சின் முகாம் அடிக்கடி போடுறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து எனக்கு வேக்சின் போட்டிருக்கேன், நான் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து வேக்சின் போடுறவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. ஹாஃப் அவரில் வந்து டாக்டர் எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. பெட்டராக இருக்கு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருக்காரு, பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவரே வந்து 5 வருஷம் என்ன எப்பவும் அவரே இருக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நானும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேக்சின், ஃபர்ஸ்ட் டோஸு. வரும்போது நான் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன், பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணி பயப்படாமல் ரொம்ப ஈஸியாக போட்டாங்க. இன்னும் அது பார்த்தா ஹாஸ்பிட்டல் போகணுன்னா வந்து நம்ம வி ஹாவ் டு பே, வி ஹாவ் டு வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வேக்சின் போடுறாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக போடுறாங்க. உதயநிதி சார் வந்து வீடு வீடாக எல்லாருக்கும் வந்து அந்த மளிகை பொருட்கள்லாம் கொடுத்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லாக்டவுன் டைமில். அது இல்லாமல் எங்கள் ஏரியாவில் இருக்க ஏழைப்பட்ட பசங்களுக்கும் நிறைய எஜுகேஷன் லெவலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் உதயநிதி ஸ்டாருக்கு ரொம்ப நன்றிங்க. இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழன்னையின் தலைமகனான கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதை எண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகிழ்கிறேன், கலைஞரின் மகனாக நெகிழ்கிறேன்.